திரு சரவண பெருமாள் சார், வணக்கம். வணக்கம். இந்த பெருந்துறை சிப்காட்டுடைய கழிவுநீர் குறித்து திரு பாண்டியன் அவர்கள் தமிழக அரசினுடைய ஒரு கொடுமையான சட்டம் குறித்து 10 நிமிடமாக பேசினார். ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் எங்களை போன்ற போராளிகளுக்கு இருக்கிறது. ஆனால் நாங்கள் விவசாயிகளுக்காக போராடுகின்ற நேரத்தில் எந்த விதமான உறுதியும் இல்லாமல் இன்று G20 நாடுகளில் சர்வதேச தலைவர்களோடு நம்முடைய முதல்வர் உணவருந்துகின்ற நேரத்தில் ஒரு கொடூரமான சட்டம், இந்த சட்டத்தின் வாயிலாக அரசு அதிகாரிகள் அதிகாரத்தை பயன்படுத்தி விவசாயிகளுடைய நிலத்தை எடுக்கலாம், ஏன் கேட்க முடியாது என்கின்ற சூழ்நிலையில் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் அரசு மடைமாற்றம் செய்வதற்கு மத பிரச்சனைகளை திருப்புகிறார்கள். ஆனால் மக்களின் நலன் காக்கக்கூடிய விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்ற அவர்களுடைய அறிக்கையோடு திரு பாண்டியன் அவர்களுடைய நிலைவரமும், திருநாவுக்கரசு பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்தே பேசுகின்றார், இவற்றை குறித்து நீங்கள் முதற்கட்ட கருத்து. திரு சரவண பெருமாள், அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல வந்து நம்ம கலந்துரையாடல் மேடையில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். ஜெயா பிளஸ் நியூஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். 2015 தமிழ்நாடு கேன்சல்ஸ் லேண்ட் அலாட்மெண்ட் ஃபார் கோகோகோலா பிளான்ட், புரியுதுங்களா? இதுல வந்து பெருந்துறை பாட்லிங் பிளான்ட வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்திருக்கு. இதே பெருந்துறை சிப்காட்ல இருந்தது ஏற்கனவே வந்து அதுக்கு முன்னாடி வந்து கேரளால வந்து நிலத்தடி நீரை அதிகமா பயன்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அதை வந்து மேற்கோள் காட்டி இதையும் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. அப்ப 2015 நம்மளுடைய அதிமுக ஆட்சி இருக்கும்போது. ஆகையினால இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு வந்து இந்த மாதிரியான டேட்டா எல்லாம் தெரியாதா அப்படின்றது என்னோட முதல் கேள்வி. அதெல்லாம் தெரிஞ்சேதான் இதெல்லாம் வந்து பண்றாங்களா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது விஷயம் வந்து நான் வந்து வரேன். 2018 வந்து ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, பெருந்துறை பிகம்ஸ் அ கேன்சர் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வருது. ஆகையினால இந்த கழிவுகள் இதெல்லாம் வந்து கலக்கிறது, விஷத்தன்மை வாய்ந்த கெமிக்கல் வந்து பயன்படுத்துறாங்க அந்த இதுல டைங் யூனிட்ஸ்ல, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் பெருந்துறை பிகம்ஸ் கேபிட்டல் ஆஃப் கேன்சர் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், கேனரி இந்த மாதிரி வந்து டையிங் இண்டஸ்ட்ரி, ஓல்டு டயர் ரிட்டர்னிங், ஓல்டு பேட்டரி ப்ராசஸிங் யூனிட்ஸ் எல்லாம் இது கூட இருக்கு. அது இல்லாம வந்து இப்ப வந்து இந்த 2022 என்னமோ வந்து நம்ம வந்து நம்ம முத்துசாமி அவர் இந்த மினிஸ்டர் இருக்காரு, அவர் வந்து விசிட் பண்றாரு ஏரியை போய் விசிட் பண்ணும்போது, அந்த நேரத்துல வந்து ஒரு ஸ்டீல் மேனுபேக்சரிங் கம்பெனி வந்து நிறைய கழிவுகளை வெளியிடுறாங்கன்னு சொல்லி TNPSC வந்து பவர் கட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆகையினால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவசர அவசரமா இந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா கவர்னர் வந்து இதை ஏன் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க எனக்கும் வந்து ஒரு சந்தேகமா தான் இருக்கு. ஆகையினால இதுல வந்து கவர்னர் வந்து மற்ற பில்லாம் வந்து பாஸ் பண்ணாம இருக்கிறதுலாம் நெருக்கடினால கொடுத்துருக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட கருத்தா இருந்தது. ஆகையினால இதுவும் வந்து ஒரு கவர்னர் ஐயா சொன்ன மாதிரி, நம்ம விவசாயிகள் சங்கத்தோட சொன்ன மாதிரி, இது வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. இதை வந்து நம்ம உன்னிப்பா இன்னும் மேற்கொண்டு நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. எதற்காக இந்த பில் வந்து கவர்னர் ஒப்புதல் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற பார்ப்போம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரீசெண்டா 31 ஆகஸ்ட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்பெஷல் டீம் வந்து இன்ஸ்பெக்டர் பெருந்துறை சிப்காட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ 157 இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷன் ஆகுது. 2709 ஏக்கர் நிலம் பரப்புறது, அதுல வந்து என்ன சொல்றாங்க, 43 டையிங் யூனிட்ஸ், இவங்க எல்லாம் வந்து ஜீரோ டிஸ்சார்ஜ். நான் இன்னைக்கு நீங்க வந்து உங்க அழைப்பு வந்த பிற்பாடு அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசினாங்க. பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ் பர் த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஒரு சில டையிங் யூனிட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா, எஸ்பெஷலா டையிங் யூனிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இது ஜீரோ டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து கண்டிப்பா காமன் எஃபிலட்ரேட் கூட பண்ணிருக்காங்க, இல்லைன்னா கிடையாது. ஆனா இந்த டேனரி யூனிட்ஸ் ஒரு சில யூனிட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில கழிவுகளை விடுறாங்க, அதுக்கு வந்து ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆபீசர் கேட்டப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாரு, எங்கேயோ லீக் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அது வந்து ஒரு கருத்தை கிடையாது, லீக் ஆயிருக்கலாம்னு சொல்றது. இப்ப இந்த 3 பேர் தலைமையில வந்து மாவட்ட கலெக்டர் வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. கலெக்டர் ராஜா கோபால் சுன்காரா
அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரிப்போர்ட் வந்த பிற்பாடு அதன் மீது வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அது இல்லாம வந்து இந்த 14 டேனர் யூனிட் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான இந்த சென்ட்ரலைஸ்டு எஃப்ளூன் ட்ரீட்மெண்ட் இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான பவர் கட்டும் இஷ்யூ பண்ணிட்டாங்க, பல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஸோ ஆகையினால வந்து இந்த வில்லேஜ் மதிப்பிற்குரிய நம்மளுடைய சசிகலா அம்மையார் விடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையானது சரியான அறிக்கை தான். ஆழ்ந்த ஒரு ஒரு ஆராய்ச்சியோடு என்னென்ன கிராமங்கள் பாதிக்கப்படுது, எந்த ஏரிகள் பாதிக்கப்படுது, எவ்வளவு நிலத்தடி நீர் இதனால் பாதிக்கப்படுகிறது, எதற்காக இந்த அவசர நிலை, இந்த மாதிரியான சூழ்நிலையில திசை திருப்பும் அரசியலை நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் குறிப்பிட்டு சொல்வது போல இந்த சனாதன தர்மம் என்ற ஒரு இதை தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களும் நிறைய பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்ல, குறிப்பா ஒன்னே ஒண்ணு சொல்லிவிடுறேன், தமிழ்நாட்டுல செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கு. எல்டிடி என்ஐஏ வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா, பாகிஸ்தான்ல ட்ரெயின் ஆன எல்டிடி அந்த ஆபரேஷனை வந்து குடிச்சிருக்காங்க 3-4 பேர். இவங்க கிட்ட ஹெராயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போட்டை இன்டர்செப்ட் பண்ணி அரேபியன் சீல பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆக என்னால வந்து இது வந்து மிகப்பெரிய செக்யூரிட்டி இஷ்யூ. இந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூ எல்லாம் இருக்கும் போது இதை பற்றி டிஜிபியோ அல்லது வந்து எனக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு. இவ்வளவு பெரிய ஆல்ரெடி சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு, 4 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், கோயம்புத்தூர், அது இல்லாம வந்து திருநெல்வேலி போன்ற ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல பிஎஸ்எஃப் வந்து கொண்டாடணும், நிறைய ஆப்ரேட்டிவ் நடக்குது அங்க அப்படின்னு சொல்றாரு சுப்பிரமணிய சுவாமி. கடந்த 3 இது வலியுறுத்தி இருக்காங்க. ஆனா மத்திய அரசாங்கத்துக்கு இதை பற்றி சொல்லியிருக்கிறார், மத்திய அரசாங்கமும் ஏதோ தோய்வா இருக்கிற மாதிரிதான் நான் வந்து கருதுறேன். ஏன் என்ற கேள்வின்னா, எனக்கு வந்து நானும் வந்து இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை, நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது, விவசாயம் பாதிக்கப்படுகிறது, இவர்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்கிறார்கள், யாரை யாருக்காக யாருக்கு லாபம் கொடுப்பதற்காக என்ன செய்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏனென்றால் 2015 கொக்கோகோலா பிளான்ட்டுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. சரி, ஆகையினால இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது, சரணபெருமாள் சார் உங்களுடைய இந்த முதல்கட்ட கருத்து அரசினுடைய ஒரு அக்கறையற்ற தன்மையை எடுத்திருக்கிற, நீங்க அப்படி இணைப்புல இருக்கு. ரெண்டாவது வர அக்கறையற்ற தன்மை மட்டும் கிடையாது, இது ஏதோ ஒரு தாண்டோனித்தனமான போக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓ சரி.